ஹாய் வியூவர்ஸ் சப்போட்டர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சுவாரஸ்யமான வீடியோ நம்ம இந்த தருணத்தில் பார்க்க போகிறோம் நம்ம நான் வந்து நேற்று என்னுடைய சகோதரர் வீட்டு தோட்டத்துக்கு போயிருந்தேன் அங்கே சில காட்சிகள் காண முடிஞ்சது அதுலேருந்து எனக்கு கிடைச்ச அனுபவங்கள் அங்கே நான் பார்த்த விசித்திரமான மரங்கள் அந்த காய்கறிகள் அதெல்லாம் வந்து ரொம்ப 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 மிக மிக முக்கியமான ஒன்று அதை பற்றி தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பார்க்க நம்ம அது வந்து ஒரு பத்து ஏக்கர் பரப்பளவு உள்ள ஒரு இடம் நடுப்புற அவங்க வீடு இருக்குது ரொம்ப அழகான ஒரு சூழலில் வந்து வாழ்ந்துகிட்ருக்காங்க இயற்கையில் வந்து ஆக்சிஜன் பார்த்திங்கன்னா சுத்தமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் ஆக்சிஜன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைதியான ஒரு இடம் அந்த இடம் இப்போ நான் அங்கே பார்த்த ஒரு ஐந்து மரங்களை பற்றி உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன்ப்ப வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நாங்கள் எடுத்துக்கிட்டது வந்து அத்தி மரம் அத்தி காய்கள் பழங்கள் நிறைய இருந்துச்சு அந்த மரத்தில் இப்போ பாருங்கள் இதுதான் அத்தி மரம் அத்தி பழங்கள் இதோ இதெல்லாம் வந்து அத்தி காய்கள் அத்தி பழங்கள் இந்த அத்தி பழங்கள் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் ஆயிலை கூட்டக்கூடிய ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு மகத்தான ஒரு மருத்துவ குணம் கொண்ட ஒரு காய் பழம் அது காய் பழம் மட்டும் இல்லை இலைகள் வேர்கள் பட்டைகள் எல்லாமே மருத்துவ குணங்கள் நிறைந்தது அப்படிங்கிறது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் இதில் பார்த்திங்கன்னா பயன்கள்னு பார்த்திங்கன்னாக்கா இதில் வந்து இந்த நார் சத்துக்கள் ரொம்ப நிறைஞ்சது இது வந்து மலச்சிக்கலை வந்து முற்றிலுமாக வந்து சரி செய்யக்கூடிய ஒரு மகத்துவம் இந்த காய்கள் பழங்கள் இலைகள் வேர்கள் பட்டைகள்கிட்ட உள்ளது செரிமானத்தை வந்து மேம்படுத்த உதவுகிறது டயரியா என்னும் வயிற்றுப்போக்கு இருக்கு சொல்லியா அந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு அளிக்கக்கூடிய ஒரு குணம் கொண்டது இந்த காய்கள் பழங்கள் எல்லாமே இரத்தத்தில் காணப்படக்கூடிய கிளிசரைட் ஃப்ரை கிளைசரைட் ட்ரை கிளைசரைட் அளவுகளை வந்து குறைத்து இதய நோய்களை வந்து வராமல் தடுக்கிறதுக்கான ஒரு எதிர்ப்பு சக்தியெல்லாம் இருக்குது இதில் காணப்படக்கூடிய ஒமேகா த்ரீ ஒமேகா சிக்ஸ் அந்த ரெண்டு பொருள்களுமே வந்து கொழுப்பு அமிலங்கள் உள்ளன அதில் வந்து பார்த்திங்கன்னாக்கா இந்த கொழுப்பு அமிலங்கள் என்ன செய்ய சொன்னாக்கா இதய நோய் இதய நோயால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை வந்து குறைக்கின்றது மாரடைப்பையும் தடுக்கின்றது இதில் கொழுப்பு சக்தி இல்லை கொலஸ்ட்ராலை குறைக்க உதவுகிறது உடல் எடையை குறைக்கவும் உதவுகிறது மார்பக புற்றுநோயை குணப்படுத்த உதவுகிறது உடலில் ஹீமோகுளோபின் அளவை அதிகரித்து இரத்த சோகையை சரிசெய்வதுடன் இரும்பு சத்தின் அளவையும் அதிகரிக்க உதவுகின்றது இதன் இலைகள் சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்கின்றது இன்சுலினை அதிகரித்து நீரிழிவு நோயை போக்க உதவுகிறது இரத்த அழுத்த அளவை சீராக்க பராமரிக்க இது மிகவும் பெரிய அளவில் உதவியாக இருக்கின்றது குழந்தையின்மை குறைபாட்டை போக்க உதவுகிறது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் குணம் கொண்டவைகள் இந்த மரத்து மரம் சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களுமே அதாவது இலைகள் காய்கள் பழங்கள் பூக்கள் வேர்கள் பட்டைகள் எல்லாமே சரும சுருக்கங்கள் குறைந்து உடல் பொலிவு பெறவும் இது உதவுகின்றது இவ்வளவு நன்மைகள் இருக்குங்க இந்த பழத்தில் வந்து அத்திப்பழம் அத்திக்காய் அத்தி அந்த மரப்பட்டைகள் இலைகள் வேர்கள் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா இவ்வளவு ஏராளமான ஒரு மருத்துவ குணங்கள் இருக்குது இன்றைய சூழ்நிலையில் வந்து நிச்சயமாக ஒவ்வொருத்தரும் வந்து விரும்பி வாங்கி எங்கே கிடைச்சாலும் இதை கண்டிப்பாக இந்த பொருள்களை நம்ம பயன்படுத்தினோம்னாக்கா நோய் இல்லாமல் வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு நமக்கு கிட்டும் இது பாருங்க இப்போ இந்த இந்த மரம்லாம் இது இப்போ காட்டிகிட்ருக்கோம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இதுதான் இந்த மரம் இதில் இப்போ காண்பிக்கப்படுறது எல்லாமே காய்கள் எவ்வளோ அழகாக கொலை கொலையாக காய்ச்சிருக்கு பாருங்கள் ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு இடமாக எனக்கு அமைஞ்சது நான் போயிருக்கேன் அவ்வளோ நாளாக ஆனால் இவ்வளோ டீப்பாக பார்த்தது இல்லை அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது தடமாக நம்ம பார்க்க போகிறது உத்திராட்சி மரம் உத்திராட்சி மரம்னா எல்லாேருக்குமே உத்திராட்சம் கொட்டை ஞாபகம் வரும் கயத்தில் போட்டிருப்பாங்க இல்லையா அவர் கொஞ்சம் கருப்பாக கொஞ்சம் ஒரு நெல்லிக்காய் அளவு இருக்கும் பாருங்க அதுதான் அந்த உத்திராட்சம் வந்து அது ஏன் அணியிறோம் அதனால என்ன பயன் பார்த்தோம்னாக்கா இதை வந்து நம்ம அணியறத்தின் மூலம் வந்து அதனை அணியிறது அல்லது ஆராதிப்பதல் ஆராதித்தல் அதன் மூலம் பார்த்தீங்கன்னா நிறைய நன்மைகள் கிடைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இப்போ இதை பார்க்குறோமே இதுதான் வந்து உத்திராட்சி மரம் சித்தர்கள் வந்து கண்ட மகத்தான ஒரு மூலிகை மரம் வந்து இந்த உத்தராட்சி மரம் இது உடலோடு ஒட்டி இருக்கும்போது நம்ம உடம்புல வந்து கிருமிகள் எல்லாம் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க சர்க்கரை நோய் புற்றுநோய் இது எல்லாவற்றிலையுமே இருந்து நம்ம உடலை வந்து பாதுகாக்குது இந்த உத்திராட்சம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நோய் எதிர்ப்பு சக்தியையும் வந்து இந்த உத்திராட்சம் மரம் இலை பட்டை பூ அந்த கொட்டைகள் விதைகள் எல்லாமே வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து மன தைரியத்தையும் வந்து நமக்கு அதிகமாக கொடுக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது உத்திராட்சியம் வந்து நாம் ஒரு ஒரு செயலை தொடங்கும்போது அந்த செயல் வந்து வெற்றி அடையுமா தோல்வியாகுமா என்பதை வந்து அறிவதற்கும் வந்து நம்ம உத்தராட்சி அணிஞ்சிருக்கவங்க சொன்னாங்கன்னா சரியாக இருக்கும் அப்படின்னு நம்பப்படுகிறது ஞாபக சக்தியை தர வல்லது மாணவர்கள்லாம் பார்த்திங்கன்னாக்கா கல்வி கற்கக்கூடிய மாணவர்கள் அவங்க வந்து முன்னேற்றம் அடையணும் ஒரு ஒரு வாழ்க்கை பாதையை அவங்க தேர்ந்தெடுக்கணும்னு சொன்னாக்கா அது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அந்த உத்தராட்சம் அடைகிறன் மூலம் வந்து நல்ல முன்னேற்றமான ஒரு கல்வி முன்னேற்றமான ஒரு பாதை கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுகிறது அதுமாரி உத்தராட்சம் அணிந்து குளிக்கத்தால் பார்த்தீங்கன்னாக்கா அந்த உத்தராட்சம் கோட்டையில் படுற தண்ணீர் நம்ம மேலே பட்டுதுன்னாக்கா நம்ம உடலில் படும்போது அது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா கங்கை அந்த ஆற்றில் ஓடக்கூடிய நீர் இருக்கு இல்லையா அதுக்கு ஈடாக அமைகிறது அவ்வளோ ஒரு புனிதமான நீராக அது மாற்றப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க இவ்வளவு நன்மை இன்னும் ஏராளமா ஏராளம் ஏராளம் ஏராளமான நன்மைகள் இந்த உத்தராட்சி மரத்தில் இருக்கு இதை பாருங்க நீங்கள் நீங்க தான் உத்தராட்ச மரம் இது ரொம்ப சின்ன மரமாக கண்ணாக இருக்கும் இது ஒரு கிரிப்டாலும் தான் வளரும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அடுத்தது மூன்றாவதாக நம்ம பார்க்க போகிறது திருவோடு மரம் திருவோடுனா நமக்கு என்ன ஞாபகம் வரும்னு சொன்னாக்கா அந்த பிச்சை எடுக்கிறது வச்சுருப்பாங்க இல்லையா அந்த தான் ஞாபகம் வரும் ஆமாம் அது உண்மைதான் அது அந்த யாசகம் யாசகம் யாசிப்பவர்கள்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா கையில் ஒரு ஓடு மாதிரி அதான் இதோ பாருங்கள் இதோ இந்த காய் தான் திருவோட்டு காய் திருவோடு இந்த காய்கள்லேருந்து தான் செய்யப்படுகின்றது இது தான் திருவோடு மரம் இது வந்து திருவோடு மரம் அல்லது அட்சய பாத்திரம் என்றும் இந்த பெயர் வெவ்வேறு பெயர்களில் வந்து இது அழை இந்த திருவோடு அழைக்கப்படுகின்றது மத துறவிகள் மதகுருமார்கள்லாம் பயன்படுத்தின ஒரு பாத்திரம் இது இதில் வந்து வச்சுக்கிட்டு நம்ம இந்த காயை வந்து ரெண்டாக வெட்டி அதை நல்லா காய வச்சு பக்குவப்படுத்தி அதில் வந்து நம்ம குழந்தைகளுக்கு நீர் தர்றது இல்லை உணவுப் பொருள்கள் தர்றது தின்பண்டங்கள் தர்றது இப்படிலாம் பண்ணணும்னு சொன்னாக்கா அந்த குழந்தைகள் ஆரோக்கியமாக வளரும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த மரம் வந்து மெக்சிகன் காலை என்றும் அழைக்கப்படுகிறது புனேவில் வந்து அதிகம் ஆந்தி என்ற இடத்தில் வந்து இந்த மரங்கள் வளர்க்கப்படுகிறது இப்போ மரம் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இப்படி ஒன் ஆர் டூ கேசஸ் ரேராக அங்கே இங்கே நம்ம மராட்டி பார்க்க முடியுது மரம் வந்து எட்டு மீட்டர் உயரம் தான் இது வளரக்கூடியது அப்படின்னு சொல்லப்படுகிறது ஒரு குறிப்பிட்ட தான் வளரும் இதில் பாருங்கள் இளநீர் மாதிரியே இந்த திருவோடு காய்கள் நிறைய இருக்குது பாருங்கள் இந்த மரத்தில் இருக்குது இந்த கீழே எல்லாம் கிடக்குது பாருங்கள் இந்த வந்து இளநீர் அமைப்பை கொண்டது இது ரெண்டாக சமி சரிசமமாக நம்ம வெட்டினோம்னு சொன்னாக்கா அதில் ரெண்டு திருவோடு நம்ம வந்து பெற முடியும் இது வந்து பெரிய மலர்களை கொண்டது இந்த மலர்களில் வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அதிகமாக தேன் இருக்கும் நல்ல ஒரு வாசனை இருக்கும் மாலை நேரத்தில் பூக்கும் அதனால் நிறைய பார்த்தீங்கன்னாக்கா பறவைகள் அந்த தேனீக்கள் அந்த மற்ற வண்டுகள்லாம் வந்து ரொம்ப ரீங்காரம் செய்து கொண்டு இந்த மலரை சுற்றி வரும் அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த மாலை நேரத்தில் பூக்கறத்தால் அதிக மனம் இந்த மலருக்கு உண்டு ஒவ்வாளுக்கு ரொம்ப மிகவும் பிடித்த மலர் ஏன்னு சொன்னாக்கா கோடை காலத்தில் வந்து இந்த மலர்கள் மலர்கத்தால் ஒவ்வால் வந்து இதில் உள்ள தேனை விட்டு அது கோடைகால ஒரு தாகம் தீர்க்கும் பானமாக அந்த தே தேநீரை வந்து அருந்தி செல்கின்றது அவைகளுக்கு வந்து மிக மிக முக்கியமான ஒரு வாழ்வாதாரமாக இந்த மலர்கள் அமைகிறது என்றும் சொல்லப்படுகிறது ஓகே இவ்வளவு நன்மைகள் கொண்ட மரம் இந்த மரம் இதுதான் திருவோடு மரம் பார்த்துக்கோங்க அடுத்தது நாலாவதாக நம்ம பார்க்க போகிறது பிஸ்தா பிஸ்தா பருப்பு மரம் பிஸ்தா பருப்பு மரம் பிஸ்தா பருப்பு நிறைய எல்லாம் சாப்பிட்ருப்பீங்க இல்லையா முந்திரி பருப்பு பிஸ்தா பருப்பு வாதாம் பருப்பு எல்லாமே நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா மிகுந்த ஊட்டச்சத்து உள்ளது இந்த பிஸ்தா பருப்பு வந்து ரொம்ப ரொம்ப ஊட்டச்சத்து அதிகமானது இது வந்து நிறைய நார் புரதம் பொட்டாசியம் துத்தநாகம் பாஸ்பரஸ் விட்டமின் டி சிக்ஸ் இது எல்லா தாது சத்துக்களுமே வந்து இந்த பிஸ்தா பருப்பில் வந்து இருக்குது இந்த மரம் தான் பிஸ்தா பருப்பு மரம் பார்த்துக்கோங்க இதுதான் பிஸ்தா பருப்பு மரம் இது வந்து இதயத்திற்கு வந்து நன்மை தரக்கூடிய கொழுப்பு சத்து இது கொண்டுள்ள பெற்று பெற்றுள்ளது அந்த இதய வியாதிகளிலிருந்து நம்ம வந்து பாதுகாக்கின்றது இந்த பிஸ்தா பருப்பு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நம்ம ஆனால் சாப்பிடணும் சாப்பிடணும் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் இரத்த கொதிப்பை வந்து கட்டுப்படுத்தி உடலை வந்து ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு இந்த பிஸ்தா பருப்பு உதவியாக இருக்கிறது அதுமாதிரி குளுக்கோஸ் இன்சுலின் அதனுடைய அளவை வந்து அதிகமாக சொந்தோம்னா அதை வந்து குறைச்சி உடலுக்கு தேவையான அளவு மட்டும் சுரக்க வைக்கிறதுக்கு இந்த பிஸ்தா பருப்பு ரொம்ப உரியதாக இருக்கின்றது சர்க்கரை அளவை வந்து கட்டுப்படுத்த முடிகிறது இது உண்பதால் உணவு செரிமானம் அதை வந்து ரொம்ப சீராக்கி உடலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை வந்து தீர்ப்பதற்கு இந்த பிஸ்தா பருப்பு மிகவும் உதவியாக இருக்கின்றது தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு வந்து அதிகமாக தாய்ப்பால் சுரந்து குழந்தைகளை வந்து நன்றாக போஷாக்காக வளர்ப்பதற்கும் இது உதவியாக இருக்கின்றது இன்னும் ஏராளம் ஏராளம் ஏராளமான உதவிகள் இந்த பிஸ்தா பருப்புலேருந்து நமக்கு கிடைக்கிறது பிஸ்தா பருப்பு வந்து ஆக்சுவலாக இது சீசன் இல்லைங்கிறதால இந்த காயெல்லாம் எதுவுமே இல்லை மரம் மட்டும்தான் நம்ம இப்போ உங்கள்கிட்ட காட்டுறோம் கடைசியாக போகிறது நம்ம வந்து இதில் கருங்காலி மரம் ரொம்ப விலவையோடு உயர்ந்த மரம் இது அதிக மருத்துவ குணம் கொண்டது இந்த மரம் கருங்காலி மரம் இப்போ நம்ம பார்த்த மரங்கள் எல்லாமே மருத்துவ குணங்களை கொண்டது மட்டும்தான் பார்க்கணும் நிறைய பார்த்தோம் ஆனால் நான் எடுத்துக்கிட்டது இது அஞ்சு மட்டும் தான் எடுத்துக்கிட்டேன் இன்னொரு அடுத்த வீடியோவில் நீங்கள் தேவைப்பட்டது வேணும்னு சொன்னாக்கா சொல்லுங்கள் நான் இன்னொரு அடுத்த வீடியோ ஒன்று உங்களுக்கு அனுப்புகிறேன் அதனுடைய வேர் பட்டை மலர் எல்லாமே வந்து மருத்துவ குணம் கொண்டது மருந்தாக பயன்படுகிறது கருங்காலி மரத்தினுடைய பட்டைகள் வேர்கள் மலர்கள் எல்லாமே இதனுடைய இதுலேருந்து ஒரு பிசு மாதிரி ஒரு திரவம் ஒரு லிக்யூடு ஒன்று சுரக்கும் அதை வந்து காய வச்சு பாலுடன் வந்து நம்ம சாப்பிடும்போது உடல் ரொம்ப பலம் அடையும் இந்த கரப்பாங்கடின்னு சொல்லுவாங்க பாருங்கள் எல்லாம் கருப்பு கருப்பாக இருக்கும் எப்போ பார்த்தாலும் அரிக்கும் இல்லையா அந்த மாதிரி கடிகள்லாம் வந்து சுத்தமாக வந்து சரியாக்கக்கூடிய குணம் கொண்டது இந்த கருங்காலி மரத்தினுடைய பிற அங்கங்கள் அல்லது உறுப்புகள் பெண்கள் வந்து கடுக்காயை வந்து பல அதாவது கற்பப்பையை வந்து பலப்படுத்துகிறது பெண்களுக்கு வந்து கற்பப்பையை பலப்படுத்தி மலட்டுத்தன்மையை வந்து போகக்கூடிய தன்மை இந்த கருங்காலி மரத்தினுடைய பட்டைகள் வேர்கள் மலர்கள் எல்லாத்துக்குமே உண்டு பால்வினை நோய்களை குணப்படுத்தவும் இவைகள் உதவியாக இருக்கின்றது கருங்காலி கட்டையை வந்து நல்ல ஒரு தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை எடுத்து நம்ம குளிச்சோன்னு வச்சுங்களேன் உடல் வலிகள் நீங்கும் என்று உறுதியாக நம்பப்படுகிறது உண்மையும் கூடாது கருங்காலி வேரை வந்து கொதிக்க வச்சு வடிகட்டி அதை வந்து நம்ம தினந்தோறும் நம்ம அருந்தி வர வயிற்றுப்புண் முற்றிலுமாக குணமாக்கப்படுகின்றது அந்த வயிற்றில் உள்ள பூச்சிகள் அனைத்தையுமே வந்து வெளியேற்றப்பட்டு மலச்சிக்கல் ப்ரா பிரச்சனையை வந்து ஒரு முற்று முடிவுக்கு கொண்டு வருகின்றது இது ஒரு சிறந்த கிருமி நாசினியாக பயன்படுகிறது இதை வந்து உண்மையால் நமக்கு வந்து பித்தம் ரொம்ப குறைக்கப்படுகிறது இரத்தம் வந்து சுத்தகரிக்கப்பட்டு இருக்கப்பட்டு புது ரத்தம் வந்து நிறையா ஊ அதாவது ஊ ஊரி ஹீமோகுலோபி அளவை வந்து அதிகரிக்க இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம பார்த்த இந்த ஐந்து மரங்களுமே பார்த்திங்கன்னு சொன்னாக்கா ஒவ்வொன்றுமே மிக மிக ந அதிகமான மருத்துவ குணங்கள் கொண்டது இந்த மாதிரிலாம் நம்ம வந்து பயன்படுத்தணும்னு சொன்னாக்கா இயற்கை உணவுகளை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு வந்து எதை பற்றியுமே நம்ம கொரோனாவை பற்றிலாம் இப்போ பேசுகிறோம் நிறைய பயந்து நடுங்க நடுங்கி போயிருக்கோம் ஒன்றுக்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சாதாரணமாக நான் இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்டது வந்து உங்களுக்கு இந்த அஞ்சு தான் எடுத்துக்கிட்டேன் நான் உங்களுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அந்த அத்தி காய் அத்தி பழம் இருக்குது பாருங்க அது அந்த மரம் பாருங்கள் எவ்வளோ அழகாக எவ்வளோ கொலை கொலையாக காய்ச்சிருக்கு பாருங்கள் உத்திராட்சி மரம் இது திருவோடு மரம் பிஸ்தா பருப்பு மரம் கருங்காலி மரம் அஞ்சையும் பார்த்துருக்கோம் இந்த மாதிரி ஒரு இயற்கையான சூழ்நிலை நான் ஒரு அரை மணி நேரம்தான் அங்கே ஸ்பெண்ட் பண்ணேன் எனக்கே ஒரு புதுசாக ஒரு எனர்ஜி கிடச்ச மாதிரி ஒரு ஸ்ட்ரென்த்து கிடச்ச மாதிரி இருந்தது முடிஞ்சன்னா வாங்க உங்களையும் நான் எங்கள் அண்ணன் வீட்டுக்கு ஆய்ச்சிட்டு போகிறேன் எல்லாருமே நீங்கள் பார்க்கலாம் எங்களுக்கு கடைசியாக பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணி எங்களுக்கு வந்து ஒரு கியாழம் கொடுத்தாங்க நிறைய மூலிகைகள் போட்டு இன்னும் நிறைய ஏராளமான ஆயிரக்கணக்கான மூலிகைகள் மருத்துவ குணம் கொண்ட மரங்கள் காய்கள் பழங்கள் எல்லாமே இருக்குது இது வந்து எங்களுடைய ஊருக்கு வந்து மிகவும் பெருமை சேர்க்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஓகே டியர் ஆடியன்ஸ் வியூஓஸ் சப்போர்டர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பயனுள்ள மருத்துவ குணங்கள் கொண்ட செய்திகளை நான் உங்களுக்கு நீ கொடுத்துருக்கேன் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண அதை பாருங்கள் எல்லாருக்குமே மிக மிக முக்கியமான ஒன்று எல்லாருக்குமே தேவையான ஒன்று ஓகே விஷயூ ஆர் தி பெஸ்ட் லாங் லீவ் காட் பிளஸ் யூ ஆல் நீண்ட நாள் வாழ வேண்டும் கடவுள் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிக்கட்டும் என்று கூறி விடிய நன்றி வணக்கம் சி யு பை பை ஃப்ரம் யவர் யுவர் ஏ ஆர்